கார்ஸ் நீங்க பார்க்க போற கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகில ரிட்டன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ரிட்டன் மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல். வேரியன்ட் பார்த்தீங்கன்னா விடிஐ. இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காரு அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 132,013 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும் இருக்காங்க. சீட் கவர்லாம் நியூ கவர் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் விண்டோவில் இந்த நியூ பேட்டரி தான், பேட்டரிலாம் புது பேட்டரி வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 4 டயரும் 75% நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்களா, 350,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுகி ரிட்டன் மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2013. வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா விடிஐ. ஓனர் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 132,013 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும்னு இருக்காங்க. சீட் கவர்லாம் நியூ கவர் தான் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. பேட்டரி பார்த்துட்டிங்கன்னா நியூ பேட்டரி தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 75% நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 350,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.